உங்களுக்கு யூனிட் செவனில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அஞ்சு டூ மார்க் கொஸ்டின் இருக்குது இந்த அஞ்சு டூ மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா அந்த ஃபஸ்ட் கொஸ்டின் பாசவர் வாசவர் பள்ளின இளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காவட்டும் இவ்வணிவிகர்கள் யாவை ரெண்டாவது கொஸ்டின் மெய்க்கிருத்தி பாடப்படுவதன் நோக்கம் இது ரெண்டுமே உங்களுக்கு செய்யல இம்பார்ட்டன்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்றிதழ்கள் இந்த மூன்று கேள்வி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய மூணு டூ மார்க்குமே அட்டென்ட் பண்ணிடலாம் புரியுங்களா அதாவது செயல் உரை நடை ரெண்டில் சேர்த்து மொத்தம் நாலு எழுத சொல்லுவாங்க அந்த நாலில் வந்து மூணு அட்டன்ட் பண்ணோன்னா அடுத்து நாலாவது கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் அதாவது கம்பல்சரி கொஸ்டின் இல்லையா அந்த கம்பல்சரி அப்படிங்கிறது உங்களுக்கு திருக்குறள் மனப்பாட பாடல் இப்போ இல்லாதனால அந்த கம்பல்சரி கொஸ்டின் அப்படிங்கிறது செகண்ட் மெட்டம்பில் இருக்காது அதனால் நீங்கள் எழுத வேண்டிய மூணு டூ மார்க் கொஸ்டினுமே இதில் இருந்து அட்டன் பண்ணிடலாம் ட்ரீமார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் யூனிட் செவனில் முதல் மலை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்ந்ததாக கூப்பாரா குறிப்பிட குறிப்பிடுகிறார் அது அடுத்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக மூணாவது கொஸ்டின் அடுத்து பாடல் வினாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறனால இதில் தான் மேக்ஸிமம் கேட்டாகணும் பகர் வரவர் திரு நகர வீதியும் அப்படி இல்லை இவடிகள் இடம்பெற்ற ஒரு சிலப்பதிகாரம் பாடல்கள் இல்லாமல் மோனையை எடுத்துக்க எதிர் மூனையை எதுகை மூனையை அடி குறித்த சொற்களை எழுதுக காருகர் பொருள் தருக காருகர் என்பது இந்த வருஷம் இது பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்லையும் இது கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர் செகண்ட் மிட்டம்ல இம்பார்ட்டன் அப்படின்றது சொல்லியிருந்தேன் பப்ளிக் எக்ஸாம்லையும் இதே கேள்வி தான் கேட்டிருந்தாங்க காருகர் உகர் என்பதன் பொருள் நெய்பவர் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெடுவினா நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒன்று அட் படித்தா நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம் அப்படின்னோம்னா இந்த மூணாவது கேள்வி சிலப்பதிகார மறுபூர்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வீதிகளோடு அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக அப்படிங்கிற அந்த ஒரு சிக்ஸ் மார்க் எயிட் மார்க் கொஸ்டினே நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னோம்னா இயல் எட்டு இயல் எட்டில் மொத்தம் அஞ்சு கேள்வி இருக்கு அதுல மூணு மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க கொள்வோர் கொள்கை குறைப்போர் குறைக்க உள்வார் வார்த்தை உடம்பு தராது அடியதுகை எடுத்திருக்கு இலக்கண குறிப்பு கொள்கை குறைக்க என்பது வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது ஆன்சர் அடுத்து இந்த மூணாம் நம்பர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவயம் சிறு குறிப்பு வரைக இருக்கிறது அது அடுத்து நாலாவது கொஸ்டின் காலக்கழுதை கட்டரும்பானதும் கவிஞர் செய்வது யாது இதை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அடுத்து நாலு மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் த்ரீ மார்க் கொஸ்டின் சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக அடுத்து த்ரீ மார்க் கொஸ்டின் உங்களுக்கு இலக்கண பகுதியில் ஒரே ஒரு த்ரீ மார்க் தான் இருக்கு ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை அதுக்கு ஆப்போசிட்ல உங்களுக்கு அலகிடுதல் கேட்பாங்க அது ரெண்டையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கங்க இயல் எட்டுல இந்த ரெண்டு த்ரீ மார்க் படிச்சா போதும் கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ண வேண்டிய ரெண்டுமே நீங்க அட்டன் பண்ணிடலாம் அடுத்த நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே நடையில் நெடுவினா சொல்லலை அதில் வந்து சிலப்பதிகாரம் காட்டும் மறுவூர் பக்கத்தினுடைய மட்டும் கொடுத்தேன் இது பள்ளியில் கிடைத்த பணப்பையை உறவினரிடம் ஒப்படைத்தது அதற்கு பாராட்டு பெற்றதை பற்றி வெளியூரில் இருக்கும் உறவு உறவினருக்கு கடிதம் அடுத்த ஆறாவது ஏழாவது யூனிட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கடிதம் இருக்கும் உளவுக்கு வந்தனை செய்வோம் என்னும் குறிப்புகளை கட்டுரை கட்டுரையை வெளியிடுதல் வேண்டி நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் இருக்கும் அதை வந்து படிச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காரடை இது ஒன்று மட்டும் படிச்சா போதும் நெடுவினால அது ஒன்று மட்டும் படித்தா போதும் மற்றபடி நீங்க எட்டாவது யூனிட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன் சொல்ல முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா மப மரபு தொடருக்கான பொருள் அறிந்து தொடரில் அமைத்துள்ளது இருக்கு இல்லையா இது வந்து மணக்கோட்டை கண்ணும் கருத்தும் அள்ளி இறைத்தல் ஆரப்பூடுதல் இதல் இது இயல் எட்டில் இயல் ஏழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழு ரெண்டு ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் அது சொல்லாமல் மாட்டிருந்தேன் வரப்போகிறேன் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் அதிகம் முன்னுக்கு பின் மறக்க நினைக்கிறேன் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஏழாவது எட்டாவது யூனிட்லேருந்து தான் உங்களுக்கு லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் மூணு டூ மார்க் கொஸ்டின் அஞ்சு டூ மார்க் எழுத வேண்டிய மொழித்தரன் பயிற்சியில் மூணு இந்த ரெண்டுலேருந்து மட்டுமே கேட்டிருந்தாங்க அதாவது இந்த வரப்போகிறேன் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க அடுத்து திருச்சிராப்பள்ளி உதகமண்டலம் கோயமுத்தூர் நாகப்பட்டினம் இது இருக்கு இல்லையா இதுலேருந்து ஒன்று கேட்டிருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழு எட்டில் இருக்கக்கூடிய இந்த மணக்கோட்டை கண்ணும் கருத்தும் மள்ளி இறத்தல் ஆறப்படுதல் இதை மனக்கோட்டை அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அப்போ இதிலேருந்தே நம்ம நூறு மார்க்கு பப்ளிக் எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய அஞ்சு டூ மார்க் கொஸ்டினில் மூணு இதில் இருந்தே கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் அதனால் அந்த செகண்ட் மிட்டம் அப்படிங்கிறத கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாமில் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபுல் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் தேங்க்யூ